மீஸ் என்ன ரொம்ப ஹார்டா இருக்கு. மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வாவ் வேற லெவல்ல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம கையில பாருங்க அழகான ஆத்து வாழை மீன் இருக்கு. இதை வச்சு அருமையா இன்னைக்கு வறுவல் தாங்க செய்ய போறோம். மீனே பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அருமையா இன்னைக்கு வித்தியாசமா இருக்குங்க. சூப்பரா செஞ்ச அஸ்தெல்லாம் இன்னைக்கு சாப்பிட போறாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப மீனை போய் கிளீன் பண்ணிக்கலாங்க. மீன் செய்ய பாருங்க. ஒரே இத கட் பண்ணியாச்சு. மீஸ் என்ன ரொம்ப ஹார்டா இருக்கு கட்டுக. அப்பா ரொம்ப டைட்டா இருக்கு மீஸ். குடல் ரொம்ப கம்மியாட்டுக்க. ஏற்கனவே மீனை ஒரு தடவை அலசிட்டோம், இப்போ மறுபடியும் கழுவிக்கலாம். இப்போ மீனுக்கு மசாலா போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். செகண்ட் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ
தயிர் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்டா உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரில் புளிப்பு இருக்குங்க, அதனால தான் தயிர் மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால தான் லெமன் போடாமல் விட்டுருக்கோம். அதிகமாகவே புளிப்பு இருக்குது தயிரில். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து முட்டை சேர்த்துருந்தா தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. நாங்கள் இன்றைக்கி முட்டை சேர்க்கல, அதனால தான் தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கோங்க. ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. உப்பு காரம்லாம் செக் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா இது ஊறட்டுங்க, அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. மீனை பொரிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு. சூப்பரா மசாலா புடிச்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுக்க வேண்டியதாங்க. வேற லெவல்ல இருக்க, அடிச்சுக்கவே முடியாது போல. மீன் எல்லாம் வெந்து போச்சுங்க, இப்போ எடுத்துக்கலாம் மீனை. இப்போ செகண்ட் ரவுண்டு போட போறோம்.
இருக்கிற மாதிரி ஒட்டி சூடுதுங்க. அதை செருப்பு போட்டிருக்கேன். இந்த மீன் சாஃப்டா இருக்கிறதும் உடஞ்சிருது ஒண்ணு ஒண்ணு. லாஸ்ட் டைம் போட்ட மீன் வெந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ள நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னு. வேற லெவல் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பக்காவா இருக்கு, நம்பர் ஒன்னா இருக்கு. முள்ளு கிடையாதுங்க, நடுமுள் மட்டும்தான் இருக்கு. சின்ன சின்ன முள்ளம் கிடையாது. சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம் இந்த மீன். முள்ளே கிடையாதுங்க, நடுமுள் மட்டும்தாங்க. இந்த முள் மட்டும்தாங்க, இதுதான் நடுமுள். இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். Ooh.